கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. ஆதியாகமம் 2:9 வசனத்தை வாசித்தோம் என்றால், தேவனாகிய கர்த்தர் சகலவித கனிகளையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் என்று வேத வசனம் கூறுகிறது. சகலவித கனிகளையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினாலும் ஆண்டவர் இரண்டு கனிகளை குறித்து விசேஷத்தோனமாக குறிப்பிட்டு பேசுகிறார். ஒன்று ஜீவ விருட்சத்தின் கனியையும், இரண்டாவது நன்மை தீமை அறியத்தக்க கனியும். ஆதியம் 2:16-17 வசனத்தை வாசிக்கும் போது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் சகலவித கனிகளையும் புசிக்கலாம் என்றும், ஆனால் ஒரு கனியை மாத்திரம், அதாவது நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆனால் ஆதியம் 3:6 வசனத்தை வாசிக்கும் போது ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை அவர்கள் புசித்து ஆண்டவருடைய கட்டளையை மீறி நடக்கிறார்கள். அதன் விளைவாக ஆதியாகமம் 3:24 வசனத்திலே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கான அதிகாரம் அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கான அந்த வழி அடைபட்டு போகிறது. இதை வாசித்து கொண்டிருக்கிற நமக்கும் ஒரு கேள்வி எழும்பலாம், அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை எப்படி புசிப்பது? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கான வழி எப்போது திறக்கப்படும்? ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 2:14 வசனத்தை வாசித்தோம் என்றால், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வசனம் கூறுகிறது. அப்படியாக நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கான அந்த வழிக்கான அதிகாரத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.